ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எட்டாம் வகுப்பு அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய அழகு எட்டு அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் பாடத்தில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட் ரோம் லெட்டர் சரியான வெடியை தேர்ந்தெடுத்து எழுதுங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆரம்ப நாட்களில் ராக்கெட்டுகளில் நிரப்பப்பட்டது எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ வெடிமருந்து பொடி அதாவது சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன ஆரம்ப நாட்களில் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா மரக்குழாய்களில் வெடிமருந்து நிரப்பப்பட்டு ராக்கெட்டுகள் உருவாக்கினர் இவற்றை வந்து பார்த்திங்கன்னா தீ அம்புகள் என்றும் அவர்கள் அழைத்தனர் செகண்ட் கோஷின் ராக்கெட்டுக்கு பொருந்தாத அமைப்பு எது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டை வந்து நான்கு முக்கியமான பாகங்களாக பிரிக்கிறாங்க ஒன்று கட்டமைப்பு ரெண்டு பனிச்சுமை மூணு வழிகாட்டு அமைப்பு நாலு வந்து செலுத்தும் அமைப்பு ஸோ இதில் வந்து பொருந்தாத அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ கட்டுப்பாட்டு அமைப்பு தேர்டு கொஸ்டின் ராக்கெட்டில் பெரும் பகுதியை ஆக்கிரமிக்கும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ செலுத்தும் அமைப்பு இது வந்து ராக்கெட்டினுடைய நாலாவது அமைப்பாகும் ராக்கெட்டில் உள்ள பெரும்பகுதி இடத்தை செலுத்தும் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்கிறது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா எரிபொருள் களங்கள் இறைப்பான்கள் மற்றும் எரியூட்டும் அறை ஆகியவற்றை கொண்டுள்ள அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தும் அமைப்பு ஃபோர்த்து கொஸ்டின் கீழ்காண்பவற்றில் திரவ இயக்க பொருளாக பயன்படுத்தப்படாத பொருள் எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ மெத்தனால் ஃபிஃப்த்து கொஸ்டின் ராக்கெட் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ நியூட்ரனின் மூன்றாம் விதி அடிப்படையில் தான் வந்து ராக்கெட் வந்து செயல்படுகிறது தென் சிக்ஸ்த்து கொஸ்டின் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படாத இயக்கப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ எதுவும் இல்லை செவன்த் கொஸ்டின் பிஎஸ்எல்வியை குறிப்பது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் அதாவது துருவத் துணைக்கோள் செலுத்தும் வாகனம் அப்படிங்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற ராக்கெட்டுகளில் இதுவும் ஒன்று தென் எயித்து கொஸ்டின் எண்ணெய் கண்டுபிடி நான் ஒரு விண்கலம் சந்திரனில் உள்ள தனிமங்களை கண்டறிவதற்காக கோட்டாவிலிருந்து செலுத்தப்பட்டேன் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சந்திராயன் ஒன் நைன்த் கொஸ்டின் சந்திரனில் உள்ள ரசாயனங்கள் தனிமங்கள் மற்றும் புவி அமைப்பு தொடர்பான விவரங்களை சேகரித்தது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ சந்திராயன் ஒன் தென் டென்த் கொஸ்டின் நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை எதில் சந்திராயன் கண்டறிந்தது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ சந்திரன் சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா நீர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை வந்து சந்திராயன் கண்டுபிடித்தது தென் லெவன்த்து கொஸ்டின் எம்ஓஎம் என்பதை எதை குறிக்கும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் டுவெல்த்து கொஸ்டின் எண்ணெய் கண்டுபிடி என்னால் ஒலி கொடுக்க இயலாது சூரியனிலிருந்து வரும் ஒலிக்கதிர்களையே எதிரொலிக்கிறேன் பூமியின் ஒரே இயற்கை துணைக்கோள் நான் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ சந்திரன் தென் செகண்ட் ரோம்லெட்ஸன் செகண்ட் ரோம்லெட்டர் சுருக்கமான விடைத்தருக தேர்ட்டீன்த் கொஷின் ராக்கெட்டின் படம் வரைந்து அதன் பாகங்கள் மற்றும் நான்கு அமைப்புகளை குறிக்கவும் ராக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு முக்கியமான பாகங்கள் வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பு ஒன்று வந்து கட்டமைப்பு தென் செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பனிச்சுமை அமைப்பு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டு அமைப்பு மூணாவது வந்து வழிகாட்டு அமைப்பு நாலாவது வந்து பார்த்திங்கன்னா உந்துவிசை அமைப்பு அல்லது செலுத்தும் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நான்கு அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா அல்லது பாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட்டில் இருக்குது தேங்க் யூ விவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க